ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகேங்களா? யாரும் இதை வச்சு டைரெக்டாக ட்ரேட் பண்ண வேணாம். இன்ஸ்டர் வந்து இதில் காட்ட அனாலிசிஸ் வந்து உங்கள் அனலிஸ்டோட சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டி எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 15 மினிட்ஸில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து எஸ்டர்டே ஃபால் ஆனது. எஸ்டர்டே ஃபால் ஆனது வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன்குள்ளே ஃபால் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிட்டு திருப்பி கீழே வந்து 5 மினிட்ஸில் வந்து ஒரு ரிட்டர்ன் சொல்கிறோம். 5 மினிட்ஸில் வந்து ஒரு இன்வெர்ட் ரெட்னு சொல்கிற வந்து இப்படி ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா? ஃபார்ம் ஆகிட்டு நான் அது கேப்சர் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரே கேண்டிலே வேகமாக போயிடுச்சு. ஓகேவா? வேகமாக போயிட்டு மேலே இந்த ட்ரெண்ட் லைன், இங்கேருந்து வர ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெண்ட் லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு கீழே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கப் மாதிரி இருந்துச்சு பார்க்குறக்கு, பட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ட்ரிபிள் டாப். ஓகேவா? இங்கே ஒரு டாப், இங்கே ஒரு டாப், இங்கே ஒரு டாப். ஸோ ட்ரிபிள் டாப்லேருந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்துருக்கு. ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த டாரட் வரைக்கும் வந்திருக்கு. ஓகேவா? டாரட் வரைக்கும் வந்துட்டு இந்த ட்ரிபிள் டாப் முடிச்சுட்டு ஒரு சேனல் பட்டன் மாதிரி போச்சு. ஓகேவா? 3 மினிட்ஸ்லேருந்து ஒரு சேனல் பட்டன் மாதிரி போயிட்டு அங்கேருந்து ஃபால் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இது கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலாக நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி வருதுன்னு போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கப் இருக்குது, ஹேண்டில் இருக்குன்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? பட்டு ஹேண்டில் இருந்து மட்டும்தான் இந்த மாதிரி கீழே வந்துட்டு திருப்பி மேலே போயிடுச்சு. ஸோ இந்த சேனல் பேட்டர்ன் மட்டும் பிரேக் அவுட் ஆகி வெளியே வந்துட்டு போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த கப் அண்ட் ஹேண்டில் வந்து ஆக்டிவேட் ஆகலை. ஸோ நாளைக்கு இந்த கப் அண்ட் ஹேண்டில் ஆக்டிவேட் ஆகிற சான்ஸ் இருக்குது, பிகாஸ் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் வொலடைலாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து இந்த கீழே இருக்கிற சப்போர்ட் இது உடச்சிச்சுன்னா நல்லா ஃபால் எழுகும். இது வந்து ரொம்ப நேரமாக நேற்றுலேருந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுன்னா திருப்பி திருப்பி இந்த சப்போர்ட்டை டச் பண்ணி டச் பண்ணி இது வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ நேற்று வந்து 220 ஒரு தடவை டச் பண்ணிட்டு திருப்பி இன்றைக்கி வந்து டச் பண்ணிட்டு மேலே வந்துச்சு, திருப்பியும் டச் பண்ணிட்டு மேலே வந்து திருப்பியும் டச் பண்ணி மேலே வந்திருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஸாக இதை பிரேக் பண்ணுறக்காக திருப்பி திருப்பி டச் பண்ணி இதை வந்து வீக் பண்ணுது. ஓகேவா? பட் ஒன்ஸ் இது வீக் ஆகிடுச்சுன்னா ஃபால் வந்து கண்டிப்பாக நம்ம சொன்ன ரேஞ்சுக்கு வந்துடும். 40,219 ரேஞ்சுக்கு வர சான்ஸ் இருக்குது. நடுவில் வந்து 4400 அதையும் வச்சு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? 4400 வந்து ஒரு சப்போர்ட் லெவலாகவும், அது கீழே வந்து 40,200 பாயிண்ட்ஸாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ், இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆக சான்ஸ் இருக்குது. சப்போஸ் மேலே போகுதுன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகணும். போச்சுன்னா இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது. ஓகேவா? இங்கேருந்து ஒரு ட்ரையாங்கிள், ஐ மீன் ட்ரெண்ட் லைன் வருது, அந்த ட்ரெண்ட் லைன் தான் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, அங்கே பார்த்துட்டு திருப்பியும் கீழே வர சான்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு செக் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டு வச்சுங்க. ஸோ ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆனால் இதை ரெசிஸ்டன்ஸ், கீழே பிரேக் அவுட் ஆனால் இதுதான் சப்போர்ட் லெவல்ஸ். ஓகே, நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி வந்து நேற்று ஒரு சின்ன ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன், இதுதான் டார்கெட் சொல்லியிருந்தேன். ஓகேவா? 17,800. பட் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு அங்கேயே இந்த ட்ரெண்ட் லைன்லேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு திருப்பியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம மேலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருப்போம். ஓகேவா? இந்த ட்ரெண்ட் லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்து மறுபடியும் அதே எஸ்டே லோலேயே வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு திருப்பியும் ட்ரெண்ட் லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம சொன்ன டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. ஓகேவா? நம்ம வந்து டைரெக்டாக இங்கே ஃபாலோ ஆயிரு நினச்சோம், ஆனால் இது வந்து கீழே மேலே கீழே மேலே வளர்ட்டெல்லாம் போயிட்டு லாஸ்ட்டில் வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இந்த ரெண்டு டார்கெட் நான் வச்சுருக்கேன். ஸோ சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா இந்த டார்கெட் 17,765, 17,722 இந்த ரெண்டு டார்கெட் வந்து நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? சப்போஸ் மேலே போச்சுன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம போட்டு வச்சுப்போம். அதுக்கு மேலே போச்சுன்னா 18,000 தான் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 18,000 ரேஞ்ச் வச்சுப்போம். ஓகே, ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லைன்ஸ். ஃபினான்ஸ் நிஃப்டி வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் பேட்டர்ன்லேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ டாப்லேருந்து அப்படியே இப்படி கீழே வந்துட்டுருக்கு. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட், இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வருது, சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துட்டுருக்கு. பட் நான் வந்து இங்கே ரெண்டு ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சுருக்கேன் சப்போர்ட்டுக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு சப்போர்ட் இதுதான், செகண்ட் சப்போர்ட் இதுதான். இது வந்து பாடி டு பாடி கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன், விக் டு விக் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ரெண்டுமே வேலிடான ஒர்க் ஆகும், அதனால் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது வந்து ஃபினான்ஸ் நிஃப்டிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி. ஹெச்டிஎஃப்சியில் நான் இந்த பேட்டர்ன் நேற்று கொடுத்துருந்தேன், இது வந்து நேற்று பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ நேற்று வந்து இந்த இடத்துல இருந்துச்சு, நான் இங்கே சப்போர்ட் எடுக்குமான்னு ட்ரை பண்ணியிருந்தேன், பட் இன்றைக்கி வந்து வளர்ட்டியெல்லாம் மேலே கீழே போயிட்டு அப்படியே முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும், இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்தால் தான் நெக்ஸ்ட்டு நம்ம மேலே போகுமா இல்லை சப்போர்ட் அடிச்சு கீழே வருமானு தெரியும். ஸோ இது வரைக்கும் வெயிட் பண்ணும், இது கிராஸ் பண்ணுதா இல்லை இந்த சப்போர்ட் எடுக்குதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கணும். ரிலையன்ஸ் வந்து நான் டபுள் டாப் கொடுத்துருந்தேன் நேற்று ஆக்சுவலாக. ஸோ இந்த சேனலில் கம்யூனிட்டி செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா
ரிலையன்ஸ் அந்த மாதிரி டபுள் டாப்னு சொல்லி கொடுத்துருந்தேன் ஓகேவா, 2 ஹவர்ஸ்லேருந்து நெக் லைன் பிரேக் ஆகாமல் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தேன். பட் இன்றைக்கி என்னாச்சுன்னா நெக் லைன் இன்னும் பிரேக் ஆகலை ஓகேவா, பிரேக் ஆகாமல் திருப்பி மேலே போயிருக்கு. ஸோ திருப்பி மேலே போயிட்டு கீழே வருமான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஓகே. ஸோ இதுதான் அந்த நெக் லைன், டபுள் டாப் அப்படியே மேலே போயிருக்கு. இப்போ திருப்பி கீழே வந்து இந்த நெக் லைன் உடச்சுன்னா நமக்கு வந்து ஃபால், இது வரைக்கும் கீழே வரைக்கும் ஃபால் ஆயிரும் ஓகேவா. ஸோ நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து வேலிடாக இது பிரேக் அவுட் 1 ஹவரில் பிரேக் பண்ணி வெளியே வரணும் ஓகேங்களா. டிசிஎஸ் வந்து அப் ட்ரெண்டில் இந்த சேனலில் போயிட்டு இருந்தது, பட் இன்றைக்கி வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகி வெளியே வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த சேனல் தான் அப் ட்ரெண்டில் போயிட்டு வந்து இன்றைக்கி வந்து பிரேக் அவுட் ஆகி வெளியே வந்திருக்கு ஓகே. ஸோ இதில் வந்து 15 மினிட்ஸில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் மேலேருந்து கீழே வரைக்கும். பேங்க் நிஃப்டி எப்படி நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் மேலேருந்து கீழே வரைக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி மேலே போனால் தான் நமக்கு சிஇ சைடே யோசிக்கணும் ஓகேவா. அது வரைக்கும் நம்ம பிஇ சைடு தான் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெண்ட் லைன் சேனல்கிட்ட வெளியே வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போகவே இல்லை ஓகேவா. ஸோ ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டுருக்கு. ஸோ நாளைக்கு ஃபர்தராக ஃபால் ஆச்சுன்னா நமக்கு வந்து நிஃப்டியும் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து ஆல்ரெடி இந்த சப்போர்ட்லேருந்து ஃபால் ஆகிட்டு இந்த பேட்டர்னில் வந்து போயிட்டுருக்கு ஆக்சுவலாக ஓகேவா. இந்த பேட்டர்னில் இங்கே சப்போர்ட் எடுத்து, இங்கே சப்போர்ட் எடுத்து, இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபால் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் இங்கே கரெக்டான வேல்டான பரவல வரும்போது இந்த சைடு பிரேக் அவுட் நடக்கிற சான்ஸ் இருக்குது ஓகே. ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணோம், அது வரைக்கும் கீழே தான் ஃபால் ஆகும் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு செக் பண்ணி பார்ப்போம். நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே, ஸோ இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நான் வந்து சேனலோட கம்யூனிட்டி செக்ஷனில் அந்த பேட்டர்ன் அப்டேட் பண்ணுறேன், டவு ஜோன்ஸும் நாஸ்டாக் ஓகேவா. ஸோ அது வரைக்கும் பேங்க் நிஃப்டி பேட்டர்ன்லாம் பார்த்து வச்சுங்க, இந்த மாதிரி தான் இருக்குது ஓகே. நாளைக்கு வந்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் ஆகுது என்னன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப் சைடில் பிரேக் ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ், கீழே பிரேக் ஆனால் இந்த சப்போர்ட்ஸ் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.